Dear students, இன்னைக்கு நம்ம இந்த பாட்டில் பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் சப்ளிமெண்ட்ரி 1 சமச்சீர் கல்வி காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ் பை லியோ டால்ஸ்டாய் பார்ட் நம்பர் 5 தமிழில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கிலீஷை சாஃப்டாக கற்றுக்கோ. எப்போதும் உங்களுடன் சாக் பீஸ் அகாடமி. டிசைன் யுவர் ஃப்யூச்சர். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேஜ் நம்பர் 26 12th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 சப்ளிமெண்ட் ரீடிங் 1 அதனுடைய 5th பார்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பேஜ் நம்பர் 26ல இருந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 4 பார்ட்ஸில் நம்ம இந்த கதையை பற்றி கொஞ்சம் பார்த்துருக்கோம். லாஸ்ட் பார்ட்டில் எதில் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அவருடைய அக்ஷினோவனுடைய ஒய்ஃப் வந்து அக்ஷினோவை ஜெயிலில் மீட் பண்ணுறாங்க. அப்போ என்ன நடந்துச்சுங்க, என்ன பண்ணலாம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு கேட்டு முடிச்சிருந்தாங்க. இன்றைக்கி அடுத்து என்ன இங்கே நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் குழந்தைகள் எல்லாம் ஜெயிலில் உட்காந்து இப்போ பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதிலிருந்து இன்றைக்கி தொடருவோம். வி மஸ்ட் பெட்டிஷன், அதுக்கு நம்ம அக்ஷனோ சொல்கிறார். ஒய்ஃப் கேட்டாங்க என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னு, அதுக்கு அக்ஷனோ பதில் சொல்கிறார். வி மஸ்ட் பெட்டிஷன் த ஜார் நாட் டு லெட் அண்ட் இன்னசென்ட் மேன் பெரிஷ். ஒரு ஒன்றுமே அறியாத இன்னசென்ட் மேனை பனிஷ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜார் அப்படின்றவர்கிட்ட, ஜார் அப்படின்னா அந்த மேலதிகாரி, அந்த ஆணையை இடக்கூடிய மேலதிகாரிக்கு பேர் ஜார்னு பேர். அவர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுப்போம், ஒன்றுமே அறியாத ஒரு குற்றமே செய்யாத ஒரு நிரபராதி, அந்த நிரபராதியை நீங்கள் தண்டிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போடுவோம் அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு அப்படி அக்ஷனோவ் தன்னுடைய ஒய்ஃப்கிட்ட சொன்ன உடனே, இஸ் ஒய்ஃப் டோல்டு ஹிம் தேட் ஷி ஹேட் சென்ட் அ பெட்டிஷன் டு த ஜார் பட் இட் ஹேட் நாட் பீன் அக்செப்டட் அப்படின்னு சொன்னான். இஸ் ஒய்ஃப் டோல்டு ஹிம், அவருடைய மனைவி கூறினார். தட் என்ன கூறினார்னா, ஷி ஹேட் சென்ட் அ பெட்டிஷன், சென்ட்னா அனுப்பப்படுதல். ஷி ஹேட் சென்ட், அவள் அனுப்பி இருந்தாள், அ பெட்டிஷன் டு த ஜார், ஜாருக்கு ஒரு மனு ஒன்றை அனுப்பியிருந்ததாக கூறினாள். பட் இட் ஹேட் நாட் பீன் அக்செப்டட், ஆனால் அந்த மனுவானது ஏற்கப்படவில்லை. நாட் பீன் அக்செப்டட், அந்த ஜார் அப்படின்ற அந்த மேல் அதிகாரையால் அந்த மனுவானது ஏற்கப்படவில்லை, நாட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் வந்து அக்ஷினோவ்கிட்ட சொன்னான். அக்ஷினோவ் டிட் நாட் ரிப்ளை. ஒய்ஃப் அப்படி சொன்ன உடனே எந்த பதிலும் அக்ஷினோவ்னால் சொல்ல முடியலை. பட் ஒன்லி லுக்ட் டவுன் காஸ்ட், ஆனால் தலையை கவிழ்ந்து கொண்டான். எதுவுமே பேசாமல் தலையை கவிழ்ந்துக்கிட்டார். கொஞ்சம் என்ன ஆயிடுச்சுன்னா, மனு செய்தும் தன்னை விடுவிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே தலையை கவிழ்ந்து கொண்டார். தென் ஹிஸ் ஒய்ஃப் செட், அதுக்கப்புறம் அவருடைய மனைவி கூறினார். எப்படின்னா கூறினார், இட் வாஸ் நாட் ஃபார் நத்திங் ஐ ட்ரெம்ட் யுவர் ஹேர் ஹேட் டேர்ன்டு கிரே. இட் வாஸ் நாட் ஃபார் நத்திங், அந்த இது இதாகி போயிடுச்சு இல்லையா, நடந்தே போயிடுச்சு இல்லையா. ஐ ட்ரெம்ட், நான் ஒரு கனவு கண்டேன், யுவர் ஹேர் ஹேட் டேர்ன்டு கிரே, உன்னுடைய ஹேர் வந்து உன்னுடைய முடி வந்து வெள்ளை நிறமாக மாறுவதை, கிரே அப்படின்னா இந்த இடத்துல வெள்ளை நிறம், அதாவது நரைத்த முடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நரை முடி அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் கிரே ஹேர்னு பேர். அந்த கிரே ஹேராக மாறுவது போல் நான் ஒரு கனவு கண்டேன் இல்லையா, அந்த கனவு கண்டது அப்படியே நடந்து போச்சே. யூ ரிமெம்பர், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு தன்னுடைய கணவர்கிட்ட கேட்குறார். யூ ஷுட் நாட் ஹாவ், நீ என்ன பண்ணியிருக்க கூடாதுன்னா, ஷுட் நாட் ஹாவ் ஸ்டார்டட் தட் டே, அன்னைக்கு நீ கிளம்பியிருக்கக்கூடாது, நீ போய் பொருட்காட்சி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி இருந்திருக்கக்கூடாது. அப்படி
கிளம்பாமல் இருந்திருந்தால் இது நடந்திருக்காது இல்லையா அப்படின்னு அவள் ஞாபகப்படுத்தி சொல்கிறான். அண்ட் பாசிங் ஹர் ஃபிங்கர்ஸ், தன்னுடைய விரல்களை அப்படியே நீட்டுகிறாள். த்ரூ ஹிஸ் ஹேர், அப்படியே தன்னுடைய விரல்களை கொண்டு போய் அவனுடைய முடிகளுக்கிடையே கையை, அதாவது விரல்களை கோர்த்து கொண்டு அப்படியே தடவி கொடுத்து கொண்டே சொல்கிறான். ஷி செட், வான்யா டியரெஸ்ட், அதாவது அக்ஷனோவை செல்லமாக சொல்கிறது. வான்யா டியரெஸ்ட், என்னுடைய பாசத்துக்குரிய வான்யா, டெல், சொல்லு, டெல் யுவர் வைஃப், உன் ஒய்ஃப்கிட்டையாவது சொல்லு, த ட்ரூத், உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டுவிட்டான். வாஸ் இட் நாட் யூ ஹூ டிட் இட், வாஸ் இட் நாட் யூ அப்படின்னா நீ அதை செய்யலைனா, நீ இந்த காரியத்தை செய்யலைனா, ஹூ டிட் இட், யார் அந்த காரியத்தை செஞ்சது அப்படின்னு கேட்டுவிட்டான். அந்த கேட்ட உடனே அவருக்கு எப்படி இருக்கும், தன்னுடைய ஒய்ஃபே வந்து கேட்டுவிட்டாளே அப்படின்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் சங்கடமாயிடுச்சு. ஸோ அதை கேட்ட உடனே, ஸோ யூ டூ சஸ்பெக்ட் மீ, நீயும் என்னை சந்தேகிக்கிறாயா அப்படின்ட்டு அப்படியே ஒய்ஃபை பார்த்து அதிர்ந்து போனார். சஸ்பெக்ட் மீ, சஸ்பெக்ட்னா சந்தேகப்படுதல், மீனா என்னை சந்தேகப்படுறியா நீயும், டூ அப்படின்ற வேர்டினுடைய மீனிங் வேறு யாராவது செய்த அதே வேலையை நீங்கள் ஏதாவது செய்கிறீங்கன்னா யூ டூ அப்படின்வாங்க, அது மாதிரி நீயுமா என்ன சந்தேகப்பட்டுட்ட அப்படின்னு சேட் அக்ஷினவ் அதை சொல்லிவிட்டு, அண்ட் ஹைடிங் ஹிஸ் ஃபேஸ், ஹைடிங்னா மறைத்து கொண்டான், ஹிஸ் ஃபேஸ், அவனுடைய கைகளை வைத்து அவனுடைய முகத்தை மறைத்து கொண்டான், இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ், தன்னுடைய கைகளை வைத்து கொண்டு தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டான். ஹீ பிகேன் டு வீப், மறைத்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் ஹீ பிகேன் டு வீப், அழுக ஆரம்பித்தான். தன்னுடைய ஒய்ஃபை இப்படி கேட்டுவிட்டாலே தான் தப்பு செஞ்சப்பட்டது போல அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பித்தான். தென் அப்பொழுது அ சோல்ஜர் கேம், அப்போ ஒரு சோல்ஜர் வந்தார், டு சே தட், வந்து சொன்னார், த வைஃப் அண்ட் த சில்ட்ரன் மஸ்ட் கோ அவே, அங்கே அந்த மனைவியும் குழந்தைகளும் வெளியேற சொல்லி வந்து சொன்னார் அந்த சோல்ஜர். அண்ட் அக்ஷினவ் செட் குட் பை, அக்ஷினவ் குட் பை சொன்னார் டு ஹிஸ் ஃபேமிலி, அவனுடைய குடும்பத்திற்கு குட் பை சொல்லி அனுப்பி வச்சார். ஃபார் த லாஸ்ட் டைம், இறுதியாக குட் பை சொல்லி அனுப்பி வச்சார். மீண்டும் வருவோமோ வரமாட்டோமோன்னு தெரியாது, ஸோ குட் பைன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாரு. ஸோ ஒய்ஃபும் குழந்தைகளும் அந்த ஜெயிலை விட்டு அப்பாவை விட்டுட்டு குட் பை சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அப்போ வென் தே வேர் கான், அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறமா, அப்பொழுது வென் தே வேர் கான், அவர்கள் சென்று விட்ட பொழுது, அக்ஷினவ் ரீகால்டு வாட் ஹேட் பீன் செட், அவங்க சொன்னதை நினைவுபடுத்தி பார்க்குறான், ரீகால் பண்ணி பார்க்குறான், ரீகால்னால் திரும்பவும் நினச்சி பார்க்குறான், வாட் ஹேட் பீன் செட், அவள் சொன்னதையே நினச்சி பார்க்குறான். அண்ட் வென் ஹீ ரிமெம்பர்டு தேட், அதை திருப்பி நினச்சி பார்க்குற பொழுது, வென் ஹீ ரிமெம்பர்னாலும் திரும்பி நினைத்து பார்த்தல், தேட் ஹிஸ் வைஃப் ஆல்சோ, அவனுடைய மனைவி கூட, ஹேட் சஸ்பெக்டட் ஹிம், சஸ்பெக்ட்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், சந்தேகிக்கிறது, ஹேட் சஸ்பெக்டட் ஹிம், அவனை சந்தேகித்து விட்டாலே என்று அவன் அதை அவள் சொன்னதை சொன்ன வார்த்தையிலிருந்து நினைவுபடுத்தி பார்த்தார். ஹீ செட் டு ஹிம்செல், நினைவுபடுத்தி பார்த்துவிட்டு ஹீ செட் டு ஹிம்செல், தனக்குத்தானே அவர் கூறிக்கொண்டார், இட் சீம்ஸ் தேட் ஒன்லி காட் கேன் நோ த ட்ரூத், God can know the truth. It seems that only. அதாவது இது யாருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னா, கடவுளுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான், அந்த காட் கேன் நோ த ட்ரூத், கடவுளுக்கு மட்டும்தான் அந்த உண்மை தெரியும். இட் இஸ் டு ஹிம் அலோன், இந்த இடத்துல ஹிம்ன்றது கேபிட்டல் லெட்டர் ஹைச்சில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேபிட்டல் லெட்டர் ஹைச்சில் ஹிம்னு கொடுத்தா ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான பர்சனை சொல்கிறது தான், பர்டிகுலராக காடை ஹிம்னு சொல்லுவாங்க.
அல்லது காடஸ் பெண் கடவுளை வந்து ஹர்ன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு இடத்துலையாவது ஹிம் அல்லது ஹர்ன்னு பயன்படுத்தப்பட்டிருந்துச்சுன்னா அது கேபிட்டல் லெட்டரில் பயன்படுத்தப்பட்டிருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய பர்சனை பற்றி, அதாவது பவர்ஃபுல் பர்சனை பற்றி சொல்கிறதா தான் இருக்கும். அதாவது இன் பிட்வீன் த சென்டென்சஸ், அதாவது சென்டென்ஸ்களுக்கு இடையில் வந்து ஹிம்ன்ற வேர்டோ ஹர்ன்ற வேர்டோ கேபிட்டல் லெட்டரில் யூஸ்வலாக பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அது கடவுளை குறிக்கக்கூடிய வார்த்தையாகவோ அல்லது மிகப்பெரிய பர்சனாலிட்டியை கூறக்கூடிய வார்த்தையாகவோ தான் இருக்கும். பர்டிகுலராக கடவுளை பற்றி தான் பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த இடத்துல ஹிம் அலோன், ஹிம் அப்படின்னா அவருக்கு தான் தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும். அலோன், அலோன்னா அவர் ஒருவர், கடவுள் ஒருவருக்கு தான் தெரியும். இட் இஸ் டு ஹிம் அலோன் வி மஸ்ட் அப்பீல், யாருக்கிட்ட மட்டும்தான் நம்ம அப்பீல் பண்ண முடியும், ஆண்டவங்கிட்ட மட்டும்தான் அப்பீல் பண்ண முடியும். நான் செய்த குற்றம் என்ன என்பதை பற்றி அப்பீல் பண்ணுவது, அதாவது நான் என்ன தவறு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி மன்றாடுவது யாருக்கிட்ட மட்டும்தான் முடியும் இப்போதைக்கு அப்படின்னா கடவுள்கிட்ட மட்டும்தான் முடியும். அண்ட் ஃப்ரம் ஹிம் அலோன், அவர்கிட்ட இருந்து மட்டும்தான், ஹிம் அலோன் எக்ஸ்பெக்ட் மெர்சி. எக்ஸ்பெக்ட்னா எதிர்பார்த்தல், மெர்சினா கருணை. அந்த கருணையை யாருக்கிட்ட இருந்து மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தா கடவுள்கிட்ட இருந்து மட்டும்தான் நாம் கருணையை எதிர்பார்க்க முடியும், வேறு யாருக்கிட்ட இருந்து இப்போதைக்கு கருணையை எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய நிலைமையை எண்ணி ரொம்பவும் வருத்தப்பட்டு உட்கார்ந்துருந்தார். ஏன்னா அவர் தன்னுடைய ஒய்ஃபே தன்னை வந்து சந்தேகப்பட்டுட்டாலே, தான் செஞ்சிருப்போமோ அப்படின்னு கேட்டுட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்பவும் மனவேதனையுடன் இருந்தார். அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்தடுத்த பாட்டில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போதும் உங்களுடன் சாக் பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர், வாட்ஸ்அப், யூடியூப் அண்ட் லைவ் கிளாஸஸ். மீண்டும் அடுத்த பாட்டில் சந்திப்போம். சாஃப்டா இங்கிலீஷை கற்றுக்கும். எப்போதும் உங்களுடன் சாக் பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர்.